இந்த படத்தோட ஹீரோ ஒரு டாக்டர். எவ்வளோ பெரிய ஆப்ரேஷனாக இருந்தாலும் அதில் ஒரு ஈடுபாடோட சின்ன தப்பு கூட வராதபடி பார்த்து பார்த்து செய்வார். இப்படியே அவருக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் திடீர்னு அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவருடைய ரெண்டு கையுமே அப்படியே செயலிழந்து போயிடுது. இப்படி ஆனோன்னே இதுக்கு மேலே நம்மளால் இந்த டாக்டர் தொழிலை பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு டிப்ரெஷனில் அவருடைய கையை சரி பண்ண நிறைய ஆப்ரேஷன் பண்ணுறாரு. ஆனால் அந்த ஆப்ரேஷனால் அவருக்கு எந்த யூஸுமே இல்லை. அப்போ தான் இவர் சில விஷயங்களை கேள்விப்படுறாரு. இவர் கையை குணமாக்குறதுக்கு கமர்தாச்சுங்கிற புத்தருங்க இருக்கிற இடம், அங்குள்ள அவங்களால மட்டும்தான் இவருடைய கையை குணமாக்க முடியும்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போகிறாரு. அவங்க கொடுக்குற பயிற்சியால் இவர் கை குணமாச்சா? அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையால் அவங்களுடைய உலகமே அழியுத நிலைமைக்கு போயிடுது. அதை எப்படி ஒரு சூப்பர்மேனாக மாறி இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறாரு. இது எல்லாத்தையுமே பயங்கரமான கிராஃபிக்கோட இன்றைக்கி ஒரு சூப்பரான சூப்பர் ஹீரோ படம் பார்த்தோம்ப்பா அப்படி நமக்கு ஃபீல் தரக்கூடிய படம் தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். வெல்கம் டு டைம் லூப் தமிழா. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனி அமைக்க விட்டுருங்க. இப்போ வாங்க அந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங்கில் ஒரு லைப்ரரி மாதிரி இருக்குது. அங்கே காமிக்காங்க அந்த இடத்துல ஒருத்தன் ஒரு புக்கை திருட்டு போகலான்னு ட்ரை பண்ணுறான். அப்போ பின்னாடி சில பேர் வராங்க. அவங்க எல்லாருமே வித்தியாசமாக ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அவங்க நேராக வந்து அவனை அப்படியே சில மந்திரங்களை பயன்படுத்தி பயிர் தூக்கியிருக்காங்க. அதில் ஒருத்தன் குடிமை வச்சு ஒருத்தன் வாரான். அவன் தான் இவங்க எல்லாருக்குமே தலைவன் போல. அவன் வந்து அவனுடைய தலையை துண்டை வெட்டிடுதான். அதுக்கப்புறம் அவன் திருட நினச்ச புக்கில் சில பேஜஸ் இருக்குது, மந்திர வார்த்தைகள் இருக்கிற பேஜஸ், அதை அப்படியே கிழிச்சி கொண்டு போயிடுறாங்க. அந்த டீம் இங்கேருந்து போகிறப்போ அந்த இடத்துல மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்ட ஒருத்தவங்க வராங்க. ஒரு பக்கம் இவங்க இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அவங்கள தப்பிச்சு போடாமல் இவங்க பார்த்துக்கிறாங்க. ரெண்டு பேரும் மாற்றி சண்டை வேறு போட்டுக்கிறாங்க. இவங்க சண்டை போடுற விதமே தமிழில் தேவி படம் மாதிரி இருக்குது. ஆனால் இவங்க எப்படியோ ஒரு மந்திர ஹோல் மாதிரி உருவாக்கி அது வழியே தப்பிச்சு போயிருந்தாங்க. இப்போ இங்கே கட் பண்ணி இந்த பக்கம் ஒரு ஹாஸ்பிட்டலில் காமிக்காங்க. இந்த இடத்துல கொஞ்சம் டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டாக்டருங்கள்லேயே மெயினாக ஒருத்தர் இருக்கார். இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ ஸ்டீபன் ஸ்டேஞ்சர். நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது கவனமாக இருக்கணும், நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதை சந்தோஷத்தோடு செய்யணும் அப்படின்னு நிறைய இது சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் முடிஞ்சிருது. நம்ம ஹீரோ வெளியே வந்துருந்தாரு. நம்ம ஹீரோ கிட்ட கொண்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்க பேர் வந்து கிறிஸ்டின். அவங்கக்கிட்ட நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய ஆஃபீஸர் வீட்டுக்கு என்ன டின்னருக்கு கூப்பிட்ருக்காங்க, நீயும் வந்தால் நல்லாயிருக்கும்னு கேட்க எனக்கு வேலை இருக்குது, டைம் இருந்தால் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. இப்போ இங்கே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோட வீட்டில் காமிக்காங்க. நம்ம ஹீரோ டின்னருக்கு போகிறதுக்காக ரெடியாகி அங்கேருந்து கிளம்புறாரு. போகும்போது அவருக்கு ஒரு கால் வருது அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து. அவசரமாக ஒரு கேஸ் வந்திருக்கு, நீ வந்து பார்த்தா நல்லாயிருக்கும்னோடனே நான் எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறாரு. அது என்ன கேஸ்? ஒரு சின்ன பொண்ணு மேலே மின்னல் தாக்கியிருக்கு, அதோட எக்ஸ்ரே நான் உனக்கு அனுப்புகிறேன், அதை பாருனோடனே அதை பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோ வண்டி ஓட்டும் போது இன்னொரு வண்டியில் இடிச்சிருந்தாரு. உடனே கார் டைவ் அடித்து மலைச்சரிவுலலாம் உருண்டு ஒரு தண்ணிகளை பொத்துன்னு விழுந்துருது. அந்த இதில் அவருடைய கை பலமாக டேமேஜ் ஆகிடுது. அப்படியே கட் பண்ணால் இவரை ஸ்ட்ரெச்சரில் ஆஸ்பத்திரிக்குள்ளே கொண்டு போகிறாங்க. அவருக்கு ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படியே கட் ஆகுது. அதுக்கப்புறம் மறுநாள் இவர் எந்திரிச்சு பார்க்கும்போது அவருடைய ரெண்டு கையுமே அசைக்க முடியாத அளவுக்கு மோசமாக இருக்குது. அதனால் அவர் கையில் வந்து ஸ்டீல் வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அவங்க கையில் என்ன இப்படி ஸ்டீலை மட்டும் வச்சுருக்காங்க, என்னால் அசைக்க முடியல, இதுவே நானாக இருந்துச்சுன்னா சூப்பராக செஞ்சுருப்பேன், எனக்கு மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச ஐடியாவை வச்சு பண்ண சொல்கிறாரு. ஆப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சிருது. அதுக்கப்புறமா அவர் கை குணமாகவே இல்லை. ஒரு பொருளை கெட்டியாக கூட அவரால் பிடிக்க முடியல. கை அவ்வளோ ஆட்டம் கொடுக்கு. இதுக்கு மேலே நம்மளால் அந்த டாக்டர் வேலை செய்ய முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப டிப்ரெஷனில் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்கி, நம்மளை மாதிரி வேறு யாராவது அடிபட்டு இருந்து அவங்க எப்படி குணமாக இருந்திருப்பாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சில பல கேசஸ்லாம் புரட்டி பார்க்காரு. அதில் ஒரு பேர் சிக்குது. அந்த பேருக்குள்ள கேஸ் என்னன்னு பார்த்தா அவருக்கு வந்து முதுகெலும்பு உடஞ்சிருக்கு. அதனால் அவர் நடக்க முடியாமல் போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் எப்படி குணமானார் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரை போய் மீட் பண்ணுறாரு. அவர்கிட்ட நீங்கள் எப்படி குணமானிங்கிறத கேட்டால் எல்லாத்துக்கும் காரணம் மனசு தான், நான் மலை உச்சியில் இருக்கிற ஞானிகளை போய் சந்தித்தேன், அங்கே எனக்கான குருவை நான் கண்டுபிடிச்சேன், நான் இப்போ இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் அவங்க தான். அப்படி எந்த இடத்துக்கு தான் போனீங்க? அமர்தாஜ். அங்கே போனோன்னா உங்களுடைய பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும், அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த சின்ன டீட்டெயிலை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையாக கேட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. எப்படியோ ஒரு வழியாக அந்த கமர்தாஜ் இருக்கிற இடத்துக்கு வந்துருந்தாரு. ஆனால் அந்த கமர்தாஜுங்கிற அந்த கோயில் எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த இடத்துல அது எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு சில திருட்டு பசங்க வந்து அவருடைய வாட்சை பிடிங்கிறதானுங்க. பிடுங்கினது மட்டும் இல்லாமல் வேற என்ன வச்சுருக்க அப்படின்னு போட்டு அடிக்கானுங்க. அப்போ அவரை காப்பாற்றுறதுக்கு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட ஒருத்தர் வராரு. இவர் பேர் வந்து மார்டோ. கமர்தாஜை தேடி தானே வந்திருக்கீங்க, வாங்க கூப்பிட்டு போகிறேன்னு கூப்பிட்டு போகிறாரு. அவர் கூப்பிட்டு போய் காட்டுற இடம் ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்குது. என்ன விளையாடுறீங்களா, சின்னதாக வீடு மாதிரி இருக்குது, இதுவாக கமர்தாஜி உங்கள மாதிரி தான் நானும் இங்க முதல்ல தடவை வரும்போது இப்படி தான் நினைச்சேன். ஆனா நான் அப்படி நினைச்சது எவ்வளவு பெரிய முட்டாள் தனங்குது இப்பதான் எனக்கு புரியுது. நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே மறந்துருங்க. இப்போ வாங்க உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போறாரு. உள்ள போகும்போது சொல்றாரு, இந்த இடத்துக்கு மெயின் குருமாதா தான், அவங்க தான் உங்களை குணமாக்க போறாங்க, அவங்களுக்கு உங்களுடைய வணக்கத்தை தெரிவிங்க அப்படின்னு ஒன்று நம்ம ஹீரோ வணக்கம் வைக்கும்போது அவர் எந்திரிச்சு வெளியே போயிருந்தாரு. என்னங்க குருமாதா மரியாதை இல்லாமல் வெளியே போகிறாங்க அப்படிங்கும்போது பக்கத்தில் ஒரு மொட்டத்தலை பாட்டி வந்து டீ கொடுக்காங்க. இவங்க தான் குருமாதா. இந்த மொட்டத்தலை பாட்டி தான் ஸ்டார்டிங்கில் ஒரு மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்கல்ல அவங்க. நீங்களா குருமாதா, என்னை மன்னிச்சிடுங்க, அதெல்லாம் பரவாயில்ல, நீங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்கிறது எனக்கு தெரியும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதில் உங்களுடைய கையே வேலை செய்யாமல் போயிடுச்சு, அதை சரி பண்ணுறதுக்காக தானே நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு ஒன்று கரெக்டாக சொல்லிட்டுங்க. இதுக்கு முன்னாடி டாமுங்கிறது ஒருத்தர் முதுகெலும்பு உடஞ்சி நடக்க முடியாமல் இருந்தவரை நீங்கள் தான் குணமாக்கியிருக்கீங்க. அவர் எப்படி குணமாக்குனீங்க அதே மாதிரி என்னையும் குணமாக்குங்காரு. நாங்கள் அவரை குணமாக்குறதுக்கு பெருசாக எதுவும் பண்ணலை, அவருடைய மனசை கட்டுப்படுத்த சொல்லி கொடுத்தோம், அதனால தான் அவர் எழுந்து நடக்காருங்கிறத சொல்லும்போது சும்மா புழுவாதீங்க, நாங்கள் அவ்வளோ படித்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ நீங்கள் சும்மா மனசை வச்சு குணமாக்குனீங்கிறத சொல்கிறீங்க. அதை கேட்டு அவங்க சொல்கிறாங்க, அப்போ நாங்கள் சொன்னதை நீ நம்பலை, இப்போ நம்புத மாதிரி பண்ணனை நம்புவ அப்படின்னு அவருடைய வயிற்றில் ஒரு அடி அடிக்காங்க. அவருடைய சோல் அப்படியே வெளியே வந்து சரக்குன்னு உள்ளே வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, உன்னுடைய ஆண்மையை கொஞ்சம் வெளியே அனுப்பிட்டு உள்ளே வர வச்சேன் அப்படிங்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்புத மாதிரியே இல்லை. நான் குடித்த டீயில் நீங்கள் நம்ம கலந்துட்டீங்க, டீயில் ஒன்றுமே கலக்கலை, அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுடைய ஆண்மையை உங்களையே பார்க்க வச்சேன், இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் ஆண்மை இருக்கிற உலகத்தில் சுற்றி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மறுபடியும் அனுப்பி வச்சுருந்தாங்க. இந்த கிராஃபிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிருது, பழைய இடத்துக்கே வந்துருந்தாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆர்வத்தோட எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு, எனக்கு கற்றுதாங்கன்னு கேட்காரு. நாளைக்கு பார்க்கலாம், இன்றைக்கி போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு அவருடைய ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நாளைக்கு குருமாதா கொடுக்குற பயிற்சிக்கு நீ தயாராக இருக்கணும், அதுக்கு நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பர் போகிறாரு. இப்போ இங்கே கட் பண்ணால் மறுநாள் நம்ம ஹீரோ கிட்ட அந்த குருமாதா சில மந்திர கலைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ உன்னுடைய மனசை எந்த அளவுக்கு ஒருநிலைப்படுத்தி இந்த கவசத்தை நீ உருவாக்குறியோ அந்த அளவுக்கு இது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு புரியுது, இந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் நான் பண்ணணும்னு நினச்சா கூட என் விரல் இதுக்கு ஒத்துக்காது. நீங்கள் எப்படி வெட்டப்பட்ட ஒரு மனுஷனோட நரம்பை ஒன்றா இணைச்சி அவனுடைய உடஞ்ச எலும்பை சரி பண்ணி பழைய நிலைமைக்கு எப்படி கொண்டு வரீங்க, எல்லாம் படிப்பும் ப்ராக்டிஸும் தான், அதே தான் சொல்கிறாங்க. கட் பண்ணால் இவர் வந்து ஒரு லைப்ரரியில் இருக்கார். அந்த லைப்ரரிக்கு இன்சார்ஜாக ஒரு சைனாக்காரன் ஒருத்தர் இருக்கான், இவன் பேர் வந்து இவான். அவர்கிட்ட சொல்கிறாரு, நீ கொடுத்த எல்லா புக்குமே படிச்சுட்டேன், வேறு புக்கு இருக்கான்னு கேட்க இரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் புக்ஸை எடுக்க போகிறான். அப்போ அந்த இடத்துல சில புக்ஸை வந்து சங்கிலியால் கட்டி வச்சுருக்காங்க. எதனால் இந்த புக்ஸை இப்படி சங்கிலியால் கட்டி வச்சுருக்காங்க, இந்த புக்கு எல்லாத்தையுமே குருமாதா தான் படிப்பாங்க, வேறு யாருக்குமே இந்த புக்கெல்லாம் புரியாது. அப்போ நம்ம ஹீரோ அதில் இருக்கிற ஒரு புக்கை எடுக்காரு. அதில் ஒரு சில பக்கம் மட்டும் காணும். எதனால் இதில் ஒரு சில பக்கத்தை காணும்? இது காலத்தை பற்றியான புத்தகம். இந்த புத்தகத்தை ஒருத்தன் திருட நினச்சான். இதுக்கு முன்னாடி இங்கே இருந்த மாஸ்டர் அவனை தலையை வெட்டி கொண்டுட்டாரு. அவரு தான் இந்த புக்கில் இருக்கிற சில பக்கங்களை கிழிச்சிட்டு போயிட்டாரு. ஆனால் அவர் எதுக்கு கிழிச்சிட்டு போனாங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ இங்கே கட் பண்ணி இந்த பக்கம் ஸ்டார்டிங் சீனில் குடிமை வச்சுட்டு ஒரு மாஸ்டர் இருந்தாம்ல, அவன் தானே இந்த புக்கில் இருக்க பக்கத்தை எல்லாத்தையுமே கிழிச்சிட்டு வந்துருந்துருப்பான். பக்கங்களை வச்சு ஏதோ ஒரு சடங்கு மாதிரி நடத்துகிறானுங்க. அந்த சடங்கில் ஏதோ ஒரு அரக்கை வெளி உலகத்து வர்ற மாதிரி தெரியுது. அப்படியே இங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ கும்பு ப்ராக்டிஸ் மாதிரி. அதில் அவங்க மைண்டை வச்சு ஏதோ கவசம் மாதிரி ரெடி பண்ணுறானுங்க. ஆனால் அவங்க எல்லாருமே செய்கிறாங்க, நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே வரல, வெறும் தீப்பொறி மாதிரி தான் போகுது. அதுக்கப்புறம் கவன் வளையங்குத மோதிர மாதிரி ஒன்று இருக்குது, அதை கையில் மாட்டிக்கொண்ணுமா. நீங்கள் உங்கள் மனசில் எந்த இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிங்களோ அதை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு ஹோல் உருவாக்குங்க, அந்த இடத்துக்கு போகலாம். அதை கேட்டு அவங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு ஹோல் மாதிரி உருவாக்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே வரல. அப்போ அந்த இடத்துக்கு அந்த குருமாதா வந்து, நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் வெளியே போங்க, நான் ஸ்டேஞ்சர் கூட தனியாக பேசணும் அப்படிங்காங்க. இங்கே பாருங்கள் ஸ்டேஞ்சர், நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போக போகிறோம், என் கூட வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு பனிமலை பிரதேசம் மாதிரி இருக்குது. இந்த இடம் ரொம்ப குளிருது, சீக்கிரம் போயிடலாமா? போயிடலாம், நீங்கள் குளிருதுன்னு சொன்னீங்களே, கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை தனியாக விட்டுட்டு அங்கேருந்து அவங்க போயிருந்தாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன டாஸ்க்குன்னா, அவரே ஹோல் உருவாக்கி இந்த இடத்துக்கு வரணும். அவர் அது கரெக்டாக செய்வாராங்கிறத இந்த பக்கம் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்னெல்லாமோ பண்ணுறாரு, அவருக்கு வரவே இல்லை. எப்படியோ ஒரு வழியாக பண்ணி இங்கே வந்துருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் சேவ் பண்ணுறாரு. அவர் சேவ் பண்ணும்போதே இனி எவ்வளோ பெரிய மந்திரமாக இருந்தாலும் இவர் ஈஸியாக கற்றுக்கிடுவாருன்னு தெரியுது. அதுக்கப்புறம் லைப்ரரிக்கு போய் அந்த இவான்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு உடம்புல இருந்த ஆண்மையை பிரித்து எடுக்கிற மந்திர புக்கு வேணும்னு கேட்க அதெல்லாம் தர முடியாது, நீங்கள் இங்கேருந்து கிளம்புன்னு இவான் சொல்கிறாரு. உடனே அந்த மந்திர கோலை பயன்படுத்தி இந்த இவான் இவருக்கே தெரியாமல் அந்த புக்கை தூக்கியிருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன அந்த புக்ல இருக்கிறதெல்லாம் படிச்சு கத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த கருப்பரும் சண்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே கட் பண்ணி லைப்ரரியில் காமிக்காங்க. நம்ம ஹீரோ அந்த கால புத்தகத்தை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காரு. அதில் ஒரு மந்திரக்கல் பற்றி போட்டிருக்கு, கால மந்திரக்கல். இப்போ நீங்கள் அது என்ன கல்லுன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், அந்த க்ரீன் ஸ்டோனு தான். அந்த ஸ்டோன் நம்ம ஹீரோக்கு நேராகவே இருக்குது. அதை போய் எடுத்து கழுத்தில் பாட்டிக்கிறாரு. அது எப்படி யூஸ் பண்ணணும்னு அந்த புக்லேயே எழுதியிருக்கு, அது மாதிரி செய்தார். அப்படியே அவர் கையில் பச்சை கலரில் ஒரு வளைவு மாதிரி உருவாகுது. இப்போ இவரால் காலத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். இவர் நினச்ச காலத்துக்கு முன்னாடியும் போகலாம், காலத்துக்கு பின்னாடியும் போகலாம். ஒரு நினச்ச பொருளையும் முன்னாடியும் பின்னாடியும் கொண்டு வரலாம். அவருக்கு ஒரு ஆப்பிள் கடிச்சிட்டு அந்த இடத்துல வச்சுருப்பாரு. அது மேலே அந்த காலத்தை ட்ரை பண்ணி பார்க்காரு. அவர் கடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு, அவர் கடிச்சதுக்கு அப்புறம் அது அழுகி போகிறப்போ எப்படி இருக்கணும்னு பார்க்காரு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அந்த புக்கில் சில பக்கங்கள் கிழிஞ்சிருந்துச்சுல்ல, அதில் அப்படி என்ன இருந்திருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அது மேலே இதை யூஸ் பண்ணுறாரு. அந்த பக்கங்களும் திரும்ப வருது. அந்த பக்கங்களில் சில சடங்குகளை பற்றி எழுதியிருக்கு. மரணம் இல்லாத வாழ்க்கையை தரக்கூடியதை பற்றியும் ஒரு டீமன் இந்த உலகத்துக்கு வர வைக்கிறத பற்றியும் போட்டிருக்கு. இந்த இதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு இந்த ஈவானும் அந்த கருப்பரும் வந்துருந்தாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே? ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த புக்கில் இருந்த அந்த பேஜஸ் என்னவாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அப்படி பண்ணேன்னு சொல்கிறாரு. நீங்கள் இங்கே வந்தது உங்களுடைய கையை சரி பண்ணுறதுக்கு தான், இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. ஏன் நான் இதை தெரிஞ்சிக்கக்கூடாதா? இங்கே அப்படி என்ன தான் நடக்கு? நம்ம எல்லாருமே சிறந்த மந்திரவாதிங்க. நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதையோ ஒன்று நீங்கள் பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்க, அது என்னதுன்னு கேட்காரு. உடனே அவர் கூட்டு போய் கதையை சொல்கிறாங்க. இந்த உலகத்துக்குள்ளே தீய சக்தியை வரவிடாமல் பல வருஷத்துக்கு முன்னால் இங்கே இருந்த ஆன்ம கலையோட பிதா அகமதோ அவர் பூமியை சுற்றி சக்தி வாய்ந்த கவசத்தை உருவாக்குனார். அந்த கவசத்துக்கான கதவாக 3 சக்தி பீடங்களை உருவாக்குனார். அந்த பீட கதவுகள் 3 இடத்துல இருக்குது. 1 ஹாங்காங், 2வது நியூயார்க்கு, 3வது லண்டன். இப்படி இந்த 3 இடங்கள்லையுமே அந்த சக்தி பீட கதவு இருக்குது. அந்த கதவுங்களை தான் நம்ம பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி யார்கிட்டேருந்து பாதுகாக்கிங்க? நம்ம பூமியை அழிக்க நினைக்கிற அரக்கங்கக்கிட்டேருந்து. அப்படின்னா டோமோமோ மாதிரி தானே? அவனை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த புக்கில் தான் படித்தேன். ஆமாம், அவன் ஒவ்வொரு கிரகத்துக்குள்ளேயும் போய் அந்த கிரகத்தையே அழிச்சிருவான். அவன் நம்ம உலகத்துக்குள்ளே வர்றதுக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனால் அந்த கவசத்தை தாண்டி உள்ளே வர முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க இருக்கிற இடம் வந்து ஒரு மாதிரி நில அதிர்வு மாதிரி ஏற்படுது. அந்த குடுமி வச்சு அவன் வாரான். அவன் வந்து ஒரு பாம் மாதிரி போடுதான். உடனே எல்லாருமே தெரிச்சு போய் விழுந்துருந்தாங்க. நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்க்கும்போது ஒருத்தனையும் காணும். உடனே அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல ஒரு மியூசியம் மாதிரி இருக்குது. இந்த பழங்காலத்து பொருள்லாம் இருக்கும்ல, அது நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துல ஒரு கண்ணாடி பெட்டி இருக்குது. அதுக்குள்ளே இந்த சூப்பர் ஹீரோலாம் பறக்கிறதுக்கு பின்னாடி ஒரு துணி போட்டிருப்பாங்களே, அது மாதிரி ஒன்று இருக்குது. அது அந்த இடத்துல மேந்துக்கிட்டு இருக்குது. என்னையா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு பார்த்துக்கிட்டு போகிறாரு. அப்போ அந்த இடத்துல அவர் ஒன்று பார்க்காரு. என்னதுன்னா அந்த சக்திபீட கதவு. இவங்க இருக்கிறது நியூயார்க்கில் இருக்க வேண்டிய கதவு இவங்க இருக்கிற இந்த பில்டிங்கில் தான் இருக்குது. அதை அவர் பார்த்துட்டு அப்படியே படிக்கட்டுக்கிட்ட வராரு. அந்த இடத்துல அந்த குடுமி வச்சவனும் அவனுடைய ஆட்களும் ஒருத்தனை சாகடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவங்க கூட சண்டை போடுறாரு. அப்படியே இந்த இடத்துல அவங்க மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. அதில் நம்ம ஹீரோ ரொம்ப அடி வாங்கினோன்னே நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்கு அந்த பறக்கிற ஸ்கார்ப் அப்படியே வந்து சக்குன்னு முதல்ல ஒட்டிக்கிடுது. இப்போ அந்த தொர்றா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் அந்த ஸ்கார்ப் அடிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படியோ ஒரு வழியாக சண்டை போட்டு நம்ம ஹீரோ அந்த குடுமைக்காரனை ஒரு கவச லாக் மாதிரி இருக்குது அதை போட்டு பிடிச்சிருந்தாரு. நீங்கள் எதுக்கு வந்த, உங்களுடைய திட்டம் தான் என்னன்னு கேட்க, இங்கே பாருங்கள் டாக்டர், இந்த உலகம் பாதுகாப்பாகவே இல்லை. இந்த உலகம் அழியுத நிலைமையில தான் இருக்குது. ஆனால் நாங்கள் நினச்சா இந்த உலகத்தை அழித்து இந்த உலகத்தை புதுசாக உருவாக்குவோம். இந்த உலகத்தை ஆளணுங்கிறது எங்கள் ஆசை கிடையாது. இந்த உலகத்தை டோமமோ அவர்கிட்ட ஒப்படைக்கணும். நீ சொல்கிற மாதிரிலாம் இல்லை, இந்த உலகம் பாதுகாப்பாக தான் இருக்குது. அந்த பாதுகாப்புக்கு முக்கியமாக இருக்கிறவங்க குருமாதா. அவங்க இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்கிறாரு. உனக்கு குருமாதா நல்லவங்களாக தான் தெரியும். சாகிற நிலைமைக்கு இருக்கிறவங்கள அவங்களால குணமாக்க முடியும். நம்மக்கிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு ஒரு பெரிய ரகசியத்தை மறைக்காங்களே, அது உனக்கு தெரியுமா? அவங்க எப்படி இத்தனை வருஷமாக இளமையாக இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? மரணம் இல்லாத வாழ்வு, அந்த சடங்கு கேள்விப்பட்டிருக்கியா? கால புத்தகத்தில் படித்தேன். அந்த சடங்கை பண்ணி தான் இத்தனை வருஷமாக அவங்க வாழ்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சும்மா அந்த மரணம் இல்லாத வாழ்க்கை கிடைக்கல. ஒரு நல்லது இருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கெட்டதும் இருக்கும். அவங்க இந்த உலகத்துக்குள்ளே ஒரு இருள் சக்தியை வரவழைச்சாங்க, அதுதான் நான். அவங்க இந்த விஷயத்தை மறைச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்போ இந்த மரணம் இல்லாத வாழ்வு எங்களுக்கு இலவசமாகவே கொடுக்காரு டோமோமோ. கொடுக்க வேண்டியது இந்த உலகம்தான். அப்போது மரணம் இல்லாத வாழ்க்கைக்காக இந்த உலகத்தையே கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க. அவர் உலகத்தை அழிக்கிறவர் இல்லை, உலகத்தை காப்பாற்ற போகிறவர் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ இந்த குடுமையோட ஆள் ஒருத்தன் நம்ம ஹீரோட வயிற்றில் ஒரு கண்ணாடி பீஸை வச்சு குத்திடுதான். அவன்கிட்டருந்து எப்படியோ தப்பிச்சு அந்த ஹோலை பயன்படுத்தி அவருடைய ஆஸ்பத்திரிக்கு வந்துருந்தார். அங்கே வந்து அவர் லவர்கிட்ட சொல்கிறாரு, என்னை உடனே காப்பாற்றி என்னை கண்ணாடி வச்சு குத்திட்டாங்க அப்படின்னு ஒன்று அவரை கூப்பிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கானதெல்லாம் செய்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ உடம்புலேருந்து அவருடைய ஆண்மையை பிரித்து இப்படிலாம் கரெக்டாக பண்ணணுங்கிறத கைட் பண்ணுறாரு. அவங்க இவர் இப்படி ஆண்மையாக வந்தோடனே பயந்துக்கிட்டே வேலை பார்க்குறாங்க. நீ எப்படி இப்படி வந்த அதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம், சீக்கிரம் நான் செத்துற போகிறேன் அப்படின்னு வேக வேகமாக பண்ண சொல்கிறாரு. அப்படியே சாகிற நிலைமைக்கு போயிருந்தாரு, எப்படியோ பொழைச்சிருந்தாரு. எப்படியோ என் உயிரை காப்பாற்றிட்டேன், அது இருக்கட்டும், நீ இவ்வளோ நாள் எங்கே போனேன்? நான் கமர்தாஜுங்குத ஒரு இடத்துக்கு போனேன், அங்கே குருமாதாங்குத ஒருத்தங்களை சந்தித்தேன், அவங்க தான் என்னை இப்படி மாற்றிட்டாங்க. விவரமாக சொல்கிறதுக்கு இப்போ எனக்கு டைம் இல்லை, நான் உடனே போயாகணும், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அதே ஹோல் வழியாக அந்த இடத்துக்கு வந்துருந்தாரு. வந்து பார்த்தா அந்த குடும்பக்காரனை ஆளை காணும், அவனுடைய லாக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு தப்பிச்சு போயிருக்கான். அதை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு யுவான், அப்புறம் அந்த குருமாதா, அதுக்கப்புறம் அந்த கருப்பர் 3 பேருமே அங்கே வந்துருந்தாங்க. குருமாதா கிட்ட நம்ம ஹீரோ கேட்காரு, அவங்க இங்கே எதுக்கு வந்திருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க இங்கே வந்தது சக்திபீட கதவுக்காக, அவங்க டோமாவை அந்த உலகத்துக்குள்ளே வர வைக்க ட்ரை பண்ணுறாங்க. 3 கதவையும் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அந்த டோமாவால் அந்த உலகத்துக்குள்ளே வர முடியும். ஏற்கனவே ஒரு கதவை ஓப்பன் பண்ணிட்டாங்க, இங்கே இருக்கிற கதவை ஓப்பன் பண்ணதுக்காக தான் வந்தாங்க. இப்போ இங்கேருந்து தப்பிச்சு போயிருக்காங்க, கண்டிப்பாக இங்கே திரும்ப வருவாங்க. அவங்கள தடுத்து நிறுத்த போது நீங்கள் தான் சொல்லும்போது நான் இங்கே வந்தது என்னுடைய கையை குணமாக்க தான், இதெல்லாம் பண்ணுறதுக்கு இல்லைன்னு சொல்கிறாரு. அப்படி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிற போதே அந்த இடத்துல சத்தம் கேட்கு, அவங்க இங்கே வந்துட்டாங்க அப்படிங்காங்க. போய் பார்த்தா அவங்க பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள உடனே தடுத்து நிறுத்தி ஆகணும், இந்த கதவை திறக்க விடக்கூடாதுன்னு ட்ரை பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பண்ணியும் அவங்க திறந்துட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. அவங்கள உடனே பிடிச்சாகணும் அப்படின்னு அவங்கள துரத்தி போகிறாங்க. இந்த கிராஃபிக்லாம் சூப்பராக இருக்கும். அவங்க பில்டிங் மேலெலாம் ஏறி தவிச்சு போக ட்ரை பண்ணுறாங்க. அதில் நம்ம குருமாதா அவங்கள பிடிச்சிருந்தாங்க, இருந்தாலும் அவங்க கொண்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிருந்தாங்க. கட் பண்ணால் நம்ம குருமாதாக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் எந்த பிரயோஜனமே இல்லை, கொஞ்ச நேரத்தில் இறந்துருந்தாங்க. உடனே நம்ம ஹீரோ அவங்க ஆன்மா இங்கே தான் இருக்குன்னு அவருடைய ஆன்மாயை பிரிச்சுட்டு அவங்க கூட பேசுகிறாரு. அவங்க சொல்கிறாங்க, இனிமேல் என்னுடைய வேலையை நீ தான் பார்த்துக்கணும், இந்த உலகத்தை பத்திரமா பார்த்துக்கோ. அவங்க 2 கதவையும் திறந்துட்டாங்க, அடுத்த கதவு திறக்கிறதுக்கு ஹாங்காங்க்கு போவாங்க, நீ போ, அந்த டோமாவை இந்த உலகத்துக்குள்ளே வர விடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைஞ்சு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவருடைய டீமும் சண்டை போடுறதுக்கான ஆயுதங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு ஹாங்காங்க்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ரொம்ப லேட்டாக வந்திருக்காங்க, ஆல்ரெடி அந்த கதவை அவங்க ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. அந்த டோமாவும் உலகத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், அவங்கள இந்த கதவை திறக்க விட்டுருக்கக்கூடாது, நிலமை கைமீறி போயிடுச்சு, என்ன பண்ண போகிறோன்னு அப்படின்னு அந்த கருப்பர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது, இந்த கால மந்திரக்கல்லை வச்சு இங்கே நடந்ததை திரும்ப மாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு ஐடியாவோட இந்த கல்லை யூஸ் பண்ணுறாரு. அப்படியே உடஞ்சது எல்லாமே அந்த கல்லால் பழைய மாதிரி மாறுது. ஆனால் அந்த டோமா வெளியே வந்ததை மட்டும் மாற்ற முடியல. இதை வச்சுலாம் இவனை அனுப்ப முடியாது, இவனை போய் அழிச்சாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பறந்து அவங்ககிட்ட போகிறாரு. அந்த டோமா சொல்கிறான், நீ இங்கே வந்திருக்கக்கூடாது, நீ இப்போ சாக போகிற அப்படின்னு நம்ம ஹீரோ மேலே அவனுடைய பவரை செலுத்துகிறான். நம்ம ஹீரோ அப்படி பொசுங்கி சாம்பலாக போயிருந்தாரு. ஆனால் நம்ம ஹீரோ கிட்ட தான் கால மந்திரங்கள் இருக்குல்ல, அதை வச்சு அவங்ககிட்ட விளையாட்டு காமிக்காரு. அவன் கொல்ல திரும்ப வந்துக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் அவனுக்கே அழுத்துருது, என்கிட்ட ரொம்பவும் ஆட்டம் காமிக்க, நீ எவ்வளோ நேரம் இப்படி பண்ணுவேன்னு பார்ப்போம், நீ டயர்டாவது வரைக்கும் நான் அப்படி பண்ணுவேன்னு சொல்கிறாரு. என்னால் இதை சமாளிக்க முடியாது, என்னை இதிலேருந்து விட்டுருன்னு கேட்கான். அப்படின்னா நான் சொல்கிறது கேளு, உனக்கு என்ன வேணும்? எங்களுடைய உலகத்தில் நீ தாக்குதல் நடத்துத, அதை நிப்பாட்டு, உன்னுடைய வெறி பிடிச்ச கும்பலை இங்கேருந்து உன்னுடைய கூட்டு போ, அப்படி பண்ணால் உன்னை விட்டுருதேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி கீழே காமிக்காங்க. நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்ட மாதிரியே அந்த டோமா அங்கேருந்து போகும்போது அந்த குடும்பக்காரனையும் அவனுடைய ஆட்களையும் இழுத்துட்டு போயிடுது. நம்ம யுவான் கேட்காரு, நீ இப்போ என்ன பண்ண? அந்த டோமாவுக்கு சின்னதாக ஒரு ஆஃபர் கொடுத்தேன், அதுபடி கேட்டு தான் இங்கேருந்து போகுதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இடமும் பழைய நிலைமைக்கு வந்துடுது. இவங்களும் இவங்களுடைய இடத்துக்கு வந்துருந்தாங்க. அந்த காலக்கல்லியும் அது இருந்த அந்த இடத்துலையே வச்சுருந்தாரு. வச்சுட்டு அங்கேருந்து நடந்து போகிற மாதிரி காமிக்காங்க. இப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஆக்சுவலி இதுக்கு இன்னொரு பார்ட்டு வரணும், இன்னும் அது வரலை. நீங்கள் இந்த கேரக்டரை அவெஞ்சர்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த கேரக்டருக்கு தனி படம் இருக்குது, அதை அவ்வளோவா யாரும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்துருந்தாலும் இதை பார்க்கும்போது திரும்ப பார்த்தங்கிறத ஒரு ஃபீல் வரும். அதுக்கு தான் இந்த வீடியோ. யூசி டைம் லூப் தமிழா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடிய இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்கி விட்ருங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன்.